உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். இன்னைக்கு உங்ககிட்ட நிறைய பேசணும்னு நாதஸ்வரத்தோட வந்திருக்கேன். எல்லா கடவுளும் ஒண்ணுதான்னு நம்புறவன் நான். உனக்காக வாசிச்சுதான் என் வாழ்க்கையோட பெரும்பகுதியை நான் கழிச்சிருக்கேன். உன்னை விட்டா எனக்கு பெருசா வேற யாரையும் தெரியாது. இப்படி உன்னையே சதா நினைச்சு உனக்காகவே வாசிச்ச என்ன ஏன் தொடர்ந்து சோதிச்சுக்கிட்டே இருக்க? என் குடும்பத்துக்கு மட்டும் ஏன் சோதனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்க? என் பொண்ணு தீபாவும் சின்ன வயசுல இருந்தே கடவுள் பக்தியோட உன்னையே கும்பிட்டு வளர்ந்தவ தான். குடும்பத்துக்காக சின்ன வயசுல இருந்தே நிறைய தியாகத்தை செஞ்சவ அவ. நான் உனக்கு சேவை செய்யறதைய எப்பவும் மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்ததால பெருசா எதுவும் சம்பாதிக்கல. அதனால குடும்பம் கஷ்டப்பட்டப்ப அதை தாங்கி பிடிச்சவ தீபா தான். அவ தான் என் ஸ்தானத்துல இருந்து குடும்பத்தை பார்த்துக்கிட்டா. அவளுக்கு இயல்பா பாடுற திறமைய நீ தான் கொடுத்த. அத வச்சுதான் அவ குடும்பத்தையே காப்பாத்தினான். ஆனா அவ வேறொரு பொண்ணுக்கு பின்னணியா இருந்து பாடி தனக்கு கிடைக்க வேண்டிய பேரு, புகழ், வசதி எல்லாத்தையும் குடும்பத்துக்காகத்தான் தியாகம் செஞ்சா. அந்த வலி வேதனைய வெளியே சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே அவ புழுங்கினதும் எனக்கு தெரியும். என் மகனுக்கு ஹார்ட்ல பிரச்சனை, ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னப்ப ஒரு அப்பாவா என்னால எதுவுமே செய்ய முடியல. அந்த நேரத்துல அவ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டா. இப்படி அவளை கஷ்டத்தோட தான் நான் வளர்த்தேன். அதை நான் நினைச்சு மனசுக்குள்ளேயே எத்தனை நாள் அழுதுருப்பேன் தெரியுமா? ஒரு அப்பாவா நான் அவளுக்கு பெருசா எதுவும் செய்யல. ஆனா மகளா அவன் எனக்கு நிறைய செஞ்சிருக்கா. இப்படி கஷ்டத்தையே அனுபவிச்ச அவளுக்கு கல்யாணம் மூலமா ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தது நீதான். அவ இப்பதான் கொஞ்ச நாளா எந்த பிரச்சனையுமே இல்லாம சந்தோஷமா இருந்தா. ஆனா அந்த சந்தோஷத்தையும் அதிக நாள் நீடிக்க விடாம இப்ப பெரிய பிரச்சனையை கொடுத்துட்டிய. இப்ப என் பொண்ணு எங்க இருக்கா, எப்படி இருக்கான்னு ஒண்ணுமே தெரியல. அவளுக்கு மட்டும் சோதனையை ஏன் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்க? அவ சின்ன பொண்ணு, இன்னும் எவ்வளவு சோதனையை தான் தாங்குவா? போதும், அவ பட்ட கஷ்டமெல்லாம் போதும். அவ நல்லபடியா சீக்கிரம் திரும்பி வரணும். அதுக்காக நான் இப்ப நாதஸ்வரம் வாசிக்க போறேன். நீதான் என் வேண்டுதலை ஏத்துக்கிட்டு என் பொண்ண சீக்கிரமா கொண்டு வந்து சேர்க்கணும். கச்சேரி அன்னைக்கு தீபா ஆடிட்டோரியத்துக்கு வந்துருவாங்கன்னு சொல்றீங்க, அப்படித்தானே கார்த்தி? சார், இது எங்க நம்பிக்கைன்றதை விட என் அம்மாவோட நம்பிக்கைன்னு தான் சொல்லணும். அவங்க தான் தீபா உறுதியா வந்துருவாங்கன்னு நம்புறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க இந்த மாதிரி விஷயத்துல இவ்வளவு உறுதியா இருந்து நான் பார்த்ததில்ல. அவங்க நம்பிக்கைய நாங்க எல்லாரும் சேர்ந்து காப்பாத்ததான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அவங்க நம்பிக்கை ஜெயிச்சு நல்லது நடந்தா சந்தோஷம் தானே சார்? கார்த்தி, எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ரொம்ப உறுத்தலாவே இருக்கு. எது சார் சொல்றீங்க? அது ஒண்ணு இல்ல கார்த்தி, அந்த நர்ஸ் சக்தி இருக்காங்கல்ல, அவங்க ஏன் இது வரைக்கும் உங்க வீட்டுக்கு வந்து உங்களையோ உங்க ஃபேமிலி மெம்பர்ஸையோ பார்த்து பேச வர மாட்டாங்க? ஒருவேளை உங்க வீட்டு அட்ரஸ் தெரியலையா, இல்ல வேற ஏதாவது காரணமா? ஒன்னும் புரியலையே கார்த்தி, அவங்க சைட்லயும் இந்த விஷயம் குழப்பமாவே இருக்குல்ல சார். அவங்க துங்கா கிட்ட இருந்து தீபாவை காப்பாத்தி வச்சிருக்கிறது என்கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக தான். அவங்க எங்க அட்ரஸை கண்டிப்பா கண்டுபிடிச்சு வந்திருப்பாங்க. அப்போ ஒருவேளை அங்க ஐஸ்வர்யாணி இருந்திருக்கலாம், அவங்களால எத்தனை பிரச்சனை வந்திருக்கும், அதனால திரும்ப வீட்டு பக்கம் வராம இருந்திருப்பாங்க. எதை வச்சு இப்படி சொல்றீங்க? நம்ம சக்தியை தேடி அவங்க வீட்டுக்கு போகணும்ல. அப்போ துங்காவோட என் அண்ணியும் அங்க இருந்தாங்கன்னு சொன்னல, அதை வச்சுதான் சார் சொல்றேன். இது எல்லாமே என்னோட அசம்ஷன் தான், உண்மை வேறையா கூட இருக்கலாம். சரி கார்த்தி, நீங்க சொல்றபடியே பார்த்தாலும் இப்பதான் ஐஸ்வர்யா வீட்லயே இல்லையே, அந்த சக்தி இப்ப வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல, இப்ப என்ன பிரச்சனை அவங்களுக்கு? சார், இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரியாதோ, நமக்கு எப்படி சார் தெரியும்? சரி கார்த்தி, இதெல்லாம் விடுங்க. ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல தீபா தாங்கிட்டே இருக்கிறத சொல்லி
உங்க ஃபேமிலியில ஒப்படைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கலாம்ல, அதையும் செய்யல. அதான் ஏன் தெரியல. ஆனா அவங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் வரல, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சு பார்த்தா தான் உண்மை என்னன்னு தெரியும். என்ன சீக்கிரம் ஐஸ்வர்யா, என்ன ஐஸ்வர்யா எப்படி இருக்கீங்க? லாக்அப்ல இருந்துட்டு எப்படி நல்லா இருக்க முடியும்? அந்த கார்த்திகால வாழ்க்கையை தொலைச்சிட்டு நடு ரோட்டுக்கே வந்துட்டேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நரகமா இருக்கு. எப்பட வெளியில வருவேன்னு ஏக்கமா இருக்கு. என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குன கார்த்தி, நிம்மதியாவே இருக்க கூடாது. நீங்க கவலையப்படாதீங்க, இன்னும் ரெண்டு நாள்ல எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்துடும். உங்க ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். நீங்க ஏன் ஆசையை நிறைவேற்றுறது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நீங்க சில காரியங்களை செய்யணும். இல்லனா அந்த சக்தி தீபாவை ஈஸியா கார்த்திகிட்ட ஒப்படைச்சிருவா. என்ன சொல்ற ஐஸ்வர்யா, அது எப்படி நடக்கும்? நான் வீட்டுல இல்லைன்னு அந்த சக்திக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அவ வீட்டுல இருக்கிறவங்க கிட்டயோ இல்ல கார்த்திகை சந்திச்சு தீபாவை பத்தி சொல்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படியே வீட்டுல முடியலனாலும் மியூசிக் கம்பெனில பார்த்தாச்சும் உண்மையை சொல்லிடுவா. அப்புறம் கார்த்தி அந்த தீபாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டானா, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன ஐஸ்வர்யா அப்படி சொல்றீங்க? நான் உண்மையதான் சொல்றேன். இதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா அந்த வீட்டுக்கு வெளியையும் மியூசிக் கம்பெனிக்கு வெளியையும் உங்க ஆளுங்களை வச்சு தீவிரமா கண்காணிக்க சொல்லுங்க. அப்பதான் நாம ஜெயிக்க முடியும். நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஐஸ்வர்யா. நான் உங்களுடைய வீட்டுக்கும் மியூசிக் கம்பெனிக்கும் ஆளுங்களை போட்டு தீவிரமா கண்காணிக்கிறேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.